Hello friends, welcome to Tamil Look and Cook. இன்னைக்கு வீடியோல ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைப்பூ பொரியல் செய்யறது எப்படினு பார்க்கலாம். அதுக்கு முருங்கைப்பூவை இப்படி க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதுல எறும்பு இருக்கும், அதனால எறும்பு இல்லாமல மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பொரியல் செய்யறதுக்கு பூ மொட்டு ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெயை ஹீட் பண்ணி சீரகம் அரை டீஸ்பூன் போட்டு ஒரு பச்சை மிளகாயவும் கீறி போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்து பொழிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு தேவையான உப்பை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கைப்பூவையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைப்பூ அடிக்கடி சேர்த்துக்கிறது கண்களுக்கு ரொம்ப நல்லது. பூ வேகிறதுக்கு அப்பப்ப கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு வேக வைக்கணும், தண்ணியை ஊத்திடக்கூடாது. இப்ப மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து வதக்கிடலாம். இப்ப மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வேக விடலாம். இப்ப மூடிய ஓபன் பண்ணி பார்க்கலாம், நல்லா வெந்திருக்கு. இந்த டைம்ல வேக வச்சிருக்கிற பாசி பருப்பு 1/2 கப், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்ப துருவன தேங்காய் 1/2 கப் சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு தேங்காய் சேர்க்கறதுனால பொரியல் டேஸ்டியா இருக்கும். இப்ப டேஸ்டியான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். முருங்கைப்பூல செய்யற எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் லுக் அண்ட் குக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனி அம்மாவின் கைமணம் உங்கள் வீட்டில்.